இந்த கால வேளையிலே மறுபடியும் உங்களை சந்திக்கிறதிலே நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். நீங்கள் யாவரும் நலமுடன் இருக்கிறீர்கள் என்பதை நான் ஆவியிலே உணர்கிறேன். இன்றைக்கு ப்ரோமிஸ், வாக்குத்தத்தம் என்ற வார்த்தை வைத்து உங்களோடு கூட நான் பேசுகிறேன். இந்த வாக்குத்தத்தத்துக்கு 7 அல்பாபெட் இருக்கிறது. அந்த வாக்குத்தத்தம் என்றால் என்ன என்பதை பற்றி உங்களோடு கூட நான் பேச ஆசைப்படுகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. வாக்குத்தத்தங்கள் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவைகள். அந்த வாக்குத்தத்தத்தின்படி நம்ம நடக்கும்போது நிச்சயமாக ஒரு மேன்மையான பாதையில் போய்கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதன்படினாலே ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார்? நிறைய பேர் சொல்லுவாங்க, வருஷத்தில் இந்த வாக்குத்தத்தை எனக்கு வந்தது, எல்லாம் வந்தது ஊழியக்கார் மூலமாக பேசினார்கள், எல்லாம் நல்லது தான். ஆனால் இந்த வாக்குத்தத்தம் ஒரு தேவனுடைய பிள்ளை ரிசீவ் பண்ணும்போது எப்படி பண்ண வேண்டும் என்பதை அந்த வார்த்தையில் 7 அல்பாபெட் இருக்கிறது, அதை என்னவென்பதை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேவனுடைய சமூகத்தில் அதற்காக ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் காத்திருந்தபோது கர்த்தரனுடைய உள்ளத்தில் போட்ட சில வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேவன் நமக்கு நித்திய ஜீவன் கொடுப்பேன் என்பதே அவர் தந்த வாக்குத்தத்தம். எல்லாருக்கும் ஜீவன் இருக்குது, ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மட்டும் நித்திய ஜீவன் இருக்குது. அப்போ நித்திய ஜீவன் நமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் தருவார் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். எல்லாருக்கும் இந்த பூமியோடு கூட வாழ்க்கை முடிஞ்சிடும், ஆனால் தேவ பிள்ளைக்கு மட்டும் நித்தியத்தில் ஒரு இடம் கர்த்தர் வச்சிருக்கிறார். பைபிள் சொல்லுது, உங்களுக்காக நான் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், ஆயத்தம் பண்ணின பின்பு உங்களிடத்தில் வந்து நான் மறுபடியும் உங்களை சேர்த்து கொண்டு போவேன், கட்டப்போகிறதான அந்த நித்திய வீட்டில் உங்களை சேர்ப்பேன். அப்போது நித்திய ஜீவன் பெற்றவர்கள் மட்டும்தான் நித்தியத்துக்கு போக முடியும். அதுபடினாலே அந்த வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமீன் என்றும் இருக்கிறபடினாலே அந்த வாக்குத்தத்தத்தை குறித்து சில வார்த்தைகளை பேச விரும்புகிறேன். பி என்ற வார்த்தை முதலாவது அல்பாபெட்டில் வருகிறது. பி என்று சொன்னால் போர்ஷன் ஃப்ரம் காட்ஸ் ஹேண்டு. நம்முடைய எல்லா பங்கும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. தேவனிடத்தில் நாம் வேத வசனம் சொல்லும்போது இப்படியாய் சொல்லுகிறார், தானாய் எவரும் எந்த காரியத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் கொடுக்காம எந்த ஒரு காரியத்தை நாம் தானாய் பெற்றுக்கொள்ள முடியாது. அதற்கு என்ன காரணம்? ஸ்தோத்திரம், பரத்திலிருந்து தான் நமக்கு ஒத்தாசை வரும். தேவனுடைய ஊழியக்காரர்களாக இருந்தாலும் விசுவாசிகளாக இருந்தாலும் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அப்போ தேவன் தான் எனக்கு பங்கு, அவர் தான் எனக்கு எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வாக்குத்தத்தத்தின் முதலாவது எழுத்தில் காணப்படுகிறது. அப்போது அவர் தான் என்னுடைய போர்ஷன், அவர் தான் எனக்கு பங்கு, அவர் தான் எனக்கு சுதந்திரம். ஊழியக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஸ்தோத்திரம், 12 கோத்திரங்களில் 11 கோத்திரத்துக்கும் பங்கு இருக்குது, ஆனால் லேவி கோத்திரத்துக்கு பங்கு இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார், அவங்கள பங்கில்லைன்னு நானே அவர்களுக்கு சுதந்திரம் என்று சொன்னால் கூட அதன் பிறகு ஆண்டவர் அந்த கோத்திரம் 11 கோத்திரத்தை பார்த்து சொன்னாங்க, இந்த 11 கோத்திரங்களும் 10 ஒரு பாகம் இந்த ஆசாரியனுடையதாக கொடுக்க வேண்டும், ஒரு பாகம் ஆசாரியனுக்கு போகணும். அப்போது எல்லா ஸ்தோத்திரம் காரியங்களை விட ஊழியக்காரனுக்கு அதிகமான பங்கு கர்த்தர் அந்த நாளிலே கொடுத்ததாக வேதத்தில் நாம் அறிந்து கொள்ளலாம். அப்போ அந்த ப்ரோமிஸ் என்று சொன்னால் போர்ஷன் ஃப்ரம் த காட்ஸ் ஹேண்டு, தேவ சமூகத்திலிருந்து தேவன் தான் எனக்கு பங்கு. 2 ஆர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆர் என்று சொன்னால் ரெஸ்டோர் அவர் விஷன், தரிசனத்தை நாம் திரும்ப செயல்படுத்த வேண்டும். ஏதோ ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் அது மறந்து, நம்மளும் மறந்துட்டோம், ஆண்டவர் மறந்துட்டார், இனிப்பா அதை என்ன தூசி தட்டி போட்டு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதை போ சொன்னார், அது நடக்கலை அப்படின்னு நீங்கள் இருக்கக்கூடாது. நீங்கள் என்ன செய்யணும், கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், ஆண்டவராகிய தேவன் தரிசனம் தந்தார், அந்த தரிசனம் தாமதித்தாலும் நிறைவேறாமல் போகாது, அது நிச்சயமாக நிறைவேறும் என்றதான ஒரு எண்ணத்தோடு கூட அந்த விஷனை நீங்கள் மறுபடியும் செயல்படுத்தி உங்கள் வாழ்க்கையை புதுப்பிக்க வேண்டும். அப்படி செயல்படுத்தும் போது 2010 சொன்னார், ஆண்டவர் 2020 சொன்னார், நிறைவேற்றினார். அதனால தான் பைபிள் சொல்லுது, கர்த்தருடைய நாவினாலே வாயினாலே சொன்னதை கையினாலே நிறைவேற்றினார் என்று நம்ம ஸ்தோத்திரம் நெகமியாவின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் வாயினாலே சொல்கிறத கர்த்தர் கையினாலே வாய்க்க பண்ணினார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் சொன்ன வாக்குத்தத்தங்கள் அவருடைய கைகளினாலே அது நிறைவேறப்போகிறது. ஆமேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஓ என்ற வார்த்தை வருகிறது. ஓ என்று சொன்னால் ஒன் ட்ராக் மைண்ட் என்று சொல்லுவார்கள். ஒன் ட்ராக் மைண்ட் என்று சொன்னால் ஒரே நோக்கத்தோடு கூட செயல்படுகிறது. கர்த்தர் சொன்னார், அதன் மட்டும் நின், அந்த சைடு இந்த சைடு நான் பார்க்க மாட்டேன், என்னுடைய பார்வையெல்லாம் அங்கே இங்கே, இவங்க இது சொல்கிறாங்க, அவங்க அது சொல்கிறாங்க, எந்த பக்கம் நான் திரும்ப பார்க்க மாட்டேன், எனக்கு ஒரே ஒரு ட்ராக் இருக்கிறது, அந்த ட்ராக்கை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறேன். ஒன் ஸ்தோத்திரம் ட்ராக் மைண்ட் என்று சொன்னால் ஒரே நோக்கத்தோடு கூட செயல்படுகிறது. அதுதான் ஓ என்ற வார்த்தையினுடைய பொருள். ஸ்தோத்திரம். இந்த நாளில் உங்களுடைய ஜனங்கள், மற்றவர்கள், சொந்த பந்தங்கள் உங்களை திசை திருப்பிருக்கிறதுக்கு அங்கே பாரு இங்கே பாருனால சொல்லும்போது எங்கேயும் பார்க்காம கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தையே நம்பி இருங்க. பைபிள் சொல்லுது,
ஆண்டவராகிய தேவன் 25 வருஷம் ஆபிரகாம் தன்னுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறது காத்திருந்தான். அவன் விசுவாசத்தில் வல்லவனாயிருந்தான். அடுத்த வசனம் எம் என்ற வார்த்தை வருகிறது, மெஷரபிள் ஃபெய்த் இன் ஜீசஸ். அளவு கடந்த விசுவாசம் கர்த்தர் மேலே வேணும், அப்போ தான் அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். மாட்டு எப்போ வாக்குத்தத்தம் நிறைவேறும்? அளவு கடந்த விசுவாசம். இந்த கற்களில் இருந்து ஆண்டவர் எனக்கு குழந்தை கொடுப்பார், இந்த சாம்பலிருந்து எனக்கு கர்த்தர் குழந்தை கொடுப்பார், ஒன்றுமில்லாத கர்ப்பம் செத்து போனாலும் கர்த்தர் எனக்கு குழந்தை கொடுப்பார், புருஷனை அறியாத மரியாளுக்கு கர்த்தர் குழந்தை கொடுப்பார். இதெல்லாம் எதனால்? அளவு கடந்த விசுவாசம். அந்த விசுவாசம் தான் ஒரு மனுஷன் வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். அடுத்தது ஐ என்ற வார்த்தை வருகிறது. ஐ என்ற வார்த்தையினுடைய பொருள் இன்க்ரீஸ் அவர் எக்ஸ்பெக்டேஷன், நம்முடைய எதிர்பார்ப்பை ஸ்தோத்திரம் கூட்ட வேண்டும். நமக்கு எதிர்பார்ப்பு என்ன? ஆண்டவர் இந்த வருஷம் செய்யலை பரவாயில்ல, அடுத்த வருஷம் நம்முடைய எதிர்பார்ப்பு நிச்சயமாக கர்த்தர் எனக்கு செய்வார், நிதானமாய் கர்த்தர் செய்வார். அதனால் கர்த்தருடைய சமூகத்தில் ஊழியம் செய்ய வந்திருக்கிற விசுவாசிகளாக இருக்கிற நீங்களும் நானும் ஒரு காரியத்தை அறிஞ்சு சொல்லணும், ஆண்டவர் எனக்கு செய்வார், நிச்சயமாக செய்வார். அந்த ஸ்தோத்திரம் அந்த இன்க்ரீஸ் அவர் ஸ்தோத்திரம் எக்ஸ்பெக்டேஷன் நம்முடைய தேவ சமூகத்தில் காத்திருக்கிற தன்மை நம்ம சோர்ந்து போகக்கூடாது. வெயிட்டிங் டைம் இஸ் நாட் அ வேஸ்டிங் டைம் என்று சொல்லுவார்கள். காத்திருக்கிற நேரம் விருதாவான நேரம் அல்ல. ஆண்டருடைய வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் காத்திருக்க காத்திருக்க உங்கள் ஒருவேளை உங்களுடைய ஸ்தோத்திரம் சரீரம் சோர்ந்து போகும், ஆனால் ஆத்மாவில் ஒரு புது பலன் உங்களுக்கு உண்டாகிறது. வெயிட்டிங் டைம் இஸ் நாட் வேஸ்டிங் டைம். நம்முடைய ஸ்தோத்திரம் இன்க்ரீஸ் அவர் எக்ஸ்பெக்டேஷன், நம்முடைய எதிர்பார்ப்பு மிகவும் முக்கியமாய் நாம் எடுத்துக்கொள்ளணும். ஐ என்ற வார்த்தைக்கு பிறகு வருகிறது எஸ் என்ற வார்த்தை வருகிறது, சைலண்ட் பீரியட் ஆஃப் டைம். சில நேரத்தில் நம்ம சைலண்டாக இருக்கணும், எதுவும் நடக்காது, ஒன்றுமே இல்லை, ஆண்டவர் என்னை மறந்துட்டார், ஆண்டவர் என்னை கைவிட்டார்னு கூட நமக்கு தோன்றும். சைலண்ட் பீரியடாக இருக்கும், ஒரு கிரியும் நடக்கலை, ஒரு காரியம் வந்து எந்த வசனம் எனக்கு கிடைக்கல, எந்த வார்த்தையும் எனக்கு சொல்லலை, எந்த ஒரு ஜபத்தில் எந்த ஒரு வெளிப்பாடும் இல்லை அப்படின்னு ஒரு சைலண்ட் பீரியட் இருக்குது. அதை ப்ரோமிஸ் ரிசீவ் பண்ணுகிறவங்க புரிஞ்சு கொள்ளணும், இப்போ எனக்கு ஒரு சைலண்ட் பீரியடு தான், இதன் பிறகு தான் கர்த்தர் எனக்கு குறித்த நேரத்தை வச்சிருக்கிறார் அப்படின்னு ஒரு தேவப்பிள்ளை அறிந்து செயல்படும் போது தான் அந்த சைலண்ட் பீரியடை ஒரு மேன்மையான நேரமாய் கர்த்தர் மாற்றுகிறார். அடுத்து கடைசியாக ஈ என்ற வார்த்தை வருகிறது. ஈ என்று சொன்னால் எவ்ரி திங் சப்மிட் டு த ஹேண்ட் ஆஃப் காட். நீங்கள் வாக்குத்தத்தை நிறைவேற்றுகிறது எல்லாம் நம்முடைய கரத்தில் தான் இருக்கிறது அப்பா அப்படின்னு ஒப்பு கொடுத்துடணும். நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துடணும், நமக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கணும். எல்லாம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அந்த வாக்குத்தத்தை நிறைவேறுவார் அப்படின்னு சொன்னால் தேவ பிள்ளைகளை இந்த 7 வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் ப்ரோமிஸாக எடுத்துக்கொள்ளுங்கள். நிச்சயமாக இந்த நாளில் இந்த 2021 சொன்ன வாக்குத்தத்தம் டிசம்பருக்குள்ளே உங்களுக்கு நிறைவேறும். சபையில் சொன்னாலும் சரி, உங்கள் போதகர் உங்களுக்கு சொன்னாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தினாலும் சரி, ஜெபிக்கும்போது துதிக்கும்போது வந்த வார்த்தையானாலும் சரி, நிச்சயமாய் கர்த்தரத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும் மீண்டும் சந்திப்போம். கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருக்கட்டும். ஆமென். God bless you.